ராயன் திரைப்படம் தனுஷ் அவருடைய 50வது திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு அப்புறமா ரசிகர்கிட்ட இருந்து நேற்று தினம் வந்து ரிலீஸ் ஆகி ஆஹா ஓஹோ அப்படின்னு நான் சொல்லல சார், சோசியல் மீடியா பக்கம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து மீம் பேஜஸ்ல மீம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு திரைப்படத்தை விமர்சனம்ன்ற கண்ணோட்டத்துல தான் பாக்குறோம். ராயன் கிட்ட மாட்டீங்கன்னா அவ்வளவுதான், ராயன் வந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா, ராயன் வந்தா புலந்துகிட்டே ஆடியன்ஸ வந்து அப்படியே ஒரு இதுல கொண்டு வராங்க. உண்மையிலேயே தனுஷ் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாரு. ஒரு திரைக்கதை ரெண்டாவது ஹாஃப்ல பலமாவே இல்லை. ரெண்டாவது ஒரு திரைப்படத்திற்கு வில்லன்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு 200 ரூபா டிக்கெட் வாங்கி பார்த்த ஒரு ரசிகனுடைய மனநிலையில இருந்து அவன் ரசிகன் கேட்கறான்னா சின்ன ராஜுக்கும் கேட்பான். பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிறதுக்கான காரணம் என்னன்னா, தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருடைய 50வது படம். படத்துடைய மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எங்கே ஹையாச்சு அப்படின்னா, தனுஷ் ஒரு பக்கம் நடிப்பு அசுரனாக இருக்கும்போது இந்த பக்கம் எஸ்ஜே சூர்யாவை வில்லனாக போடுறாங்க. நடிப்பு அரக்கன் எஸ்ஜே சூர்யா ஆகச்சிறந்த நடிகர், நடிப்பு அசுரன் அரக்கன் என்ன வேணாலும் சொல்லிட்டு பார்க்கலாம். வெற்றிமாறனிடம் இத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, இந்த வெற்றிமாறன் பார்த்துட்டு ஒரு நேர்மையான விமர்சனம் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மனசாட்சியை தொட்டு இதில் இந்த படம் ஓஹோங்க பிச்சு வருத்தாட்டு தனுஷ் அப்படின்னு அவரை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் திரைக்கதையில் அவங்க கொஞ்சம் அங்கங்கே கோட்டை விட்டு இருந்தாலுமே, படத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போய் கொஞ்சமாச்சும் ஆடியன்ஸை பல்ச பிடிக்க வச்சது ரகுமான் சார் அவரோட மியூசிக் தான் சொன்னோம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் செகண்ட் ஹாஃபில் எங்கெல்லாம் தொய்வாகுதோ அங்கெல்லாம் ரீ ரெக்கார்டிங் பிஜிஎம்ஐ வந்து ரகுமான் தூக்கி நிற்கிறார். அந்த படத்தை ரகுமான் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய யானை படம். சார் வணக்கம். சார் வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராயன் திரைப்படம் தனுஷ் அவருடைய 50வது திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு அப்புறமா ரசிகர்கிட்ட இருந்து நேற்று தினம் வந்து ரிலீஸ் ஆகி ஆஹா ஓஹோ அப்படின்னு நான் சொல்லல சார், சோசியல் மீடியா பக்கம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து மீம் பேஜஸ்ல மீம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பப்ளிக் ரிவ்யூன்னு எடுத்து பார்த்தோம்னா அங்கே கலவையான விமர்சனங்கள் தான் வருது. ஜென்யூனான விமர்சனங்கள் அதான் அது மிக்சடா. ஒரு சில பேர் வந்து ஓகே தான் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ எனக்கு உங்களோட ரிவ்யூ வேணும் சார். நீங்க படம் பார்த்தீங்க, எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, நீங்க சொன்ன மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் வர விமர்சனங்கள் அப்புறம் தொடர்ந்து வந்து அந்த பாசிட்டிவா பேசுங்க அப்படின்ற சில பேருக்குலாம் அழுத்தம் கொடுக்குற விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு திரைப்படத்தை விமர்சனம்ன்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். வைரமுத்து வந்து ஒரு நூல் வந்து கொடுப்பார் பத்திரிகையில் நாங்களாக இருக்கும்போது, அவர் எழுதின புத்தகத்தை கொடுக்கும்பொழுது ஒரு துண்டு சீட் அதில் வச்சு எழுதி கொடுப்பார் என்னென்னா, அடியுங்கள் கிழித்து விடாதீர்கள். இதுதான் விமர்சனம் பண்ணுங்கள், விமர்சனம் பண்ணுறோம், பண்ணி தான் ஆகணும். விமர்சனத்தையே வந்து நிறை குறை தான், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். முழுக்க பாசிட்டிவ் சொன்னால் அது என்ன அர்த்தம் வந்து, அது வந்து இவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சில்வர் ஜூப்ளி ஓட்டின படத்தில் கூட நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அது அப்படி ஒன்று ராயன் வந்து பெரிய கொண்டாட்டமான படம்லாம் கிடையாது, ஆனால் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிறதுக்கான காரணம் என்னென்னா, தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருடைய 50வது படம். ரெண்டாவது வந்து சில சமயம் ட்ரெய்லர் கட்டு நல்லாயிருக்கும், படம் மோசமாக இருக்கும். சில சமயம் ட்ரெய்லர் மோசமாக இருக்கும், படம் நல்லாயிருக்கும். இது எந்த வகையை சேர்ந்ததுன்னு தியேட்டரில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்துல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. வந்து என்னென்னா, மனதார சொல்லணும்னா முதல் ஆஃப் முழுக்க வந்து பிரமாதமாக கொண்டு போயிருக்காங்க படத்தை. வந்து ஒரு படம் தொடங்குனதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறாரு. இந்த விஷயம் ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து அப்பா அம்மா 3 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த மூத்த மகன் வந்து அந்த பெண் குழந்தை மேலே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருப்பான். அம்மா அப்பாவும் கிளம்பி போயிட்டாங்க வெளியே, போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, செத்து போனாங்களா உயிரோடு இருக்காங்களா இந்த பிள்ளைகளை விட்டு ஓடி போயிட்டாங்களா அந்த காரணம்லாம் தெரியல. கடைசி வரைக்கும் சொல்ல அது போக வேணாம். இவர்கள் இந்த இவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிறது. அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவங்க எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு தெரியல, பேசுறது பூரா திருநெல்வேலி ஸ்லாங் மாதிரி இருக்குது. சென்னைக்கு வராங்க, சென்னைக்கு வந்து அங்கே செல்வராகவனுடைய இதுவில் அடைக்கலமாகிறார்கள். அதன் பிறகு தன் தம்பிகளுக்காகவும் தங்கைக்காகவும் ஒருவன் செய்கிற விஷயம் என்ன, ஒரு அமைதியாக ஒரு பாஸ்போர்ட் கடை வண்டியில் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க அவங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள வந்து புகுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு அந்த கதை, அதாவது சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், கரெக்டானதாக எழுதியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு சில இடத்துல வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் பிசில் தட்டியிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த செகண்ட் ஹாஃப் பார்த்தவங்களுக்கு வந்து அவங்களோட ரிவ்யூவாகவே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டீங்க, செகண்ட் ஹாஃபில் என்ன குறை சார் இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப் நீங்கள் சொன்னீங்களா, ஃபஸ்ட் ஹாஃப் முடியத்தே தெரியல. நான் ஒரு சேனலில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ வந்து காலையிலேயே போட்டாங்க. போட்டவுடனே கீழே வந்து கமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க வந்து, சூப்பர் இதெல்லாம் பண்ணிங்க, என்ன ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தவங்களாம் சூப்பர் 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 சொல்கிறாங்க வந்து. அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ போட்டாச்சு, போட்டு செகண்ட் ஹாஃப் ஓடுது. ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. வந்து நிறைய லாஜிக்கான கேள்விகள் கேட்க தோணுகிறது. வந்து
நான் வந்து படம் விமர்சனத்தை தாண்டி தனுஷ் வந்து ஒரு டைரக்டர்னு வச்சுக்க, ஒரு 200 ரூபா டிக்கெட் வாங்கி பார்த்த ஒரு ரசிகனுடைய மனநிலையிலிருந்து அவன் ரசிகன் கேட்குறான்னா இத்தனை லாஜிக்கும் கேட்பாங்க. முதல் லாஜிக்கு போனாங்க உங்கள் அப்பா அம்மா, அவங்க என்ன ஆனாங்க கடைசி வரைக்கும் சொல்ல, அதை விட்டுருங்க. ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல அது பாட்டு ஒரு பாஸ்போர்ட் கடை ஒரு வண்டியில் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கடைக்கு வந்து ஒரு பெரிய தாதா வந்து சண்டை போடுவாங்களாம். முதல் விஷயம் வந்து அப்படி ஒன்று என்ன, அது என்ன பிரம்மாண்டமான ஸ்டோரான்னா வந்து அது ஒரு லாஜிக் வந்து என்ன காரணத்துக்காக இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு கேங் வார் நடக்குதுன்னே தெரியல. வந்து ரெண்டு ரவுடிகளுக்கு இடையிலான சண்டை, அந்த சண்டை அது பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியை பிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வராரு. அப்புறம் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் கேரக்டர் அங்கே ஸ்கெட்சு போடணும், இங்கே ஸ்கெட்சு போடணும், அங்கே தூக்கணும், இங்கே இது பண்ணணும் அப்படின்னு. இதில் ஒரு உச்சக்கட்டமான காமெடி நான் சொல்லில் படம் பார்க்கவர்கள் சொல்கிற ஒரு விஷயம். ஒரு ஏரியான்னு வச்சுங்க, ஒரு வடபழனி ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து ஒரு புது ஏசியோ டிசியோ ஒருத்தர் வராரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு, உயர் அதிகாரி வராருன்னா பிரிண்ட் மீடியாவில் ஒரு செய்தியாக வரும், செய்தி சேனலில் ஒரு செய்தியாக வரும், சோஷியல் மீடியாவில் வரும், யூடியூப்பில் வரும், அங்கே இருக்கிற ஏரியா மக்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த உயர் அதிகாரி லுங்கி கட்டிக்கிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறாரோ, அங்கேருந்து பார்க்குறவங்க வந்து யார் நீங்கள் புதுசாக அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறீங்க, இல்லைங்க வழி தவறி வந்துட்டோம், பார்த்தீங்களா சார் எவ்வளோ உஷாராக இருக்காங்க பார்த்தீங்களா இப்படிலாம் தேட்டர் வந்து கொல்லுன்னு சிரிக்குதுங்க. வந்து இதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக் கிடையாதுங்களா உங்களுக்கு? இது லாஜிக் மிஸ்டேக் கிடையாதா? ஒரே ஒரு விஷயம், தன் தம்பி வந்து ஒரு பெரிய ரவுடியோடைய மகனை கொண்டுட்டான், கொண்டுட்ட உடனே அந்த தம்பியை அமிச்சிடு இல்லைன்னா உங்கள் குடும்பத்தையே தூக்கிட்டோன்னு உடனே அந்த கோபத்தில் ராயம் போய் அந்த ரவுடியோடைய ஃபேமிலியை போட்டாச்சு, ரவுடியை போட்டாச்சு, போட்டு முடித்தாச்சு. அவனுக்கு எதிரி வந்து எப்பா ஒருத்தன் வந்தான் போட்டான், நாம் இனிமேல் சுதந்திரமாக தொழில் பண்ணலான்னு சோலோவா ஒரு ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டிருந்தப்போ அவனுக்கு முன்னாடியே இன்னொருத்த ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு கேங்ஸ்டர் கொண்டானா சோலோவா அவங்க அங்கே ஆட்சி பண்ணிக்கலாம். அவனை வர சொல்லி நீ எங்கிட்ட வேலைக்கு சேரு, நீ எங்கிட்ட வேலைக்கு சேரு, நீ வேலைக்கு சேரலாம் அவ்வளோதான் அப்படின்னா எங்கெங்கே இது நடக்கும்? நான் பாட்டு ஏதோ பாஸ்போர்ட் கடை வச்சு அவர் பாடம் ஒதுங்கி போகிற ஒரு ஆளை போய் வலுக்கட்டாமல் எழுக்கிறது. முதல் விஷயம், இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான கதை நீங்கள் சிம்பிளான கதைக்கு ஒரு நேர்த்தியான திரைக்கதை ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எழுதியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து இந்த தண்ணீர் ஆறி இருக்கிறீங்களா அது பஞ்சர் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, எப்படி அழகழிக்கும் தெரியுங்களா? இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படம் வந்து, இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஒரு கட்டத்தில் எங்கே முடிக்க முடியாமல் போய் ஒரு மரத்து மேலே போய் மோதி நிற்குது. இதுதான் ஒரு திரைக்கதை ரெண்டாவது ஹாஃபில் பலமாகவே இல்லை. ரெண்டாவது ஒரு திரைப்படத்திற்கு வில்லன்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ என்னோடய கேள்வி அதான் தான் இருந்துச்சு, இந்த படத்துடைய மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எங்கே ஹையாச்சு அப்படின்னா, தனுஷ் ஒரு பக்கம் நடிப்பு அசுரனாக இருக்கும் போது இந்த பக்கம் எஸ் ஜே சூர்யாவை வில்லனாக போடுறாங்க, நடிப்பு அரக்கன் அங்கேயே வந்து ஒரு பூமை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவருக்கான அந்த கேரக்டரைசேஷனுக்கான அந்த வெயிட் வந்து படத்தில் கொடுக்காமே போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குவே சார். அது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து நீ எஸ் ஜே சூர்யா ஆகச்சிறந்த நடிகர், நீங்கள் சொன்ன மாதிரி நடிப்பு அசுரன் அரக்கன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். வந்தால் என்னோ இந்த ஒரு ரெண்டு வீடு அவருக்கு இருக்குது, ஒரு ஒரு பொண்டாட்டி ஒரு ஒப்பாட்டியா, இல்லை ஒரு ஒப்பாட்டி ஒரு பொண்டாட்டியான்னு தெரியல, அங்கே கொஞ்ச நாள் இருக்கார், இங்கே கொஞ்ச நாள் இருக்கார், போகிறாரு வராரு, அவனை விடக்கூடாதுன்றாரு, சேதுவா விடக்கூடாதுன்றாரு, இதை விடக்கூடாதுன்றாரு, இப்படியா கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குதுங்காண்டி. எஜ்ஜே சூர்யாவுக்கான ஒரு விஷயமே இல்லவே இல்லை, ஒரு வில்லன் ஸ்ட்ராங்காகவே இல்லை, என்ன பண்ண போகிறாரு ஏது. ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான் இந்த படத்தினுடைய ஒரு செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சொல்லிட்டு இருப்பாத்துல, ராயங்கிட்ட மாட்டிங்கன்னா அவ்வளோதான், ராயம் வந்தால் நடக்கணும் தெரியுங்களா, ராயம் வந்தால் பிறந்துக்கிட்டேன்னு ஆடியன்ஸை வந்து அப்படியே ஒரு இதில் கொண்டு வராங்க. வந்து உண்மையிலே தனுஷ் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு, அசுரனை வந்து தன் மகனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு அசுரனாக மாறி, ஏன்னா அவன் மகன் கண்ணுக்கு வந்து ஒரு டம்மி பீஸு, இவன் அப்போ வந்து எவங்காலனவனால விழுவான், அப்படியாப்பட்ட ஒரு வேஸ்ட் பீஸு அப்படின்னு நம்மன ஒருத்தன், நம்ம அப்பனுக்குள்ளே ஒரு அசுரம் இருக்கிறான்னு அங்கே மிரட்டு போயிடுவான் அந்த பையன் கென் கேரக்டரு. அது மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ இது பண்ணி பார்த்தா படம் எண்டு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ராயன் உங்களை வந்து அப்படியே சம்பவம் பண்ண போகிறார், குல குலம் நாங்க போகிறார் ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசியில் எஜ்ஜே சூர்யா அவர் பண்ணும் பொழுது நமக்கே என்னடான்ற மாதிரி ஆகி போச்சு. வந்து இன்னொரு விஷயம், அது ஒரு நீங்கள் வில்லன் கேரக்டர் சொன்னீங்க, வில்லன் கேரக்டர் தாண்டி ஒரு போலீஸ் ஆஃபி இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது, கச்சா முச்சான் கச்சா முச்சா முச்சான்னு கொலை நடந்துக்கிட்டே இருக்குது. வந்து ஒரு மீடியாவுக்கு தெரியாதா பிரகாஷ் ராஜும் அவர்கிட்ட ரெண்டு போலீஸும் மட்டும் மொத்தம் மூணு போலீஸும் அந்த கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்களா, அவங்களுக்கு உயர் அதிகாரி கிடையாதா,
ஒரு சின்ன ஒரு சீனாவது வச்சுருக்காங்கல்ல, ஒரு தலைமைச் செயலகம் மாதிரி காமிச்சு ஒரு முதல்வருடைய பார்வைக்கு இந்த விஷயம் போகிற மாதிரி, அவர் வந்து என்னங்க என்னையா நடக்குது இதை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டிஐஜி தலைமையில் டிஜிபி தலைமையில் ஒரு குழு அமைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சும்மா பாசிங் சீன்லேயே வரும். இவர் ஏசியா டிசியா உளவுத்துறையா, அவர் வந்து ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்கிறார், அந்த டைலாக் கூட சரியாக கன்வே ஆகலை. ஒரு நேர்மையான எஸ்ஐயான அவருடைய அப்பாவை கொண்டு விடுகிறார்கள். அதனால் அந்த களத்தில் இறங்கி இந்த ரவுடி கேங்கை முடிக்கணும்னு பார்க்குறாரு. லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. முதல் மீடியா, ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நீ மீடியா எப்படி வந்து தீயாக பற்றினு, நீ சென்னையில் சில காலத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது எப்படி இன்றைக்கி வரைக்கும் ஆறாத விஷயமா இருக்குது. வந்து இந்த கதைக்களமே எங்கேன்னு தெரியல, வந்து ஒரு செட்டு போட்டு எடுத்திருக்காங்க எங்கேன்னு தெரியல. அதுதான் வந்து தனுஷுக்கு வந்து முதல் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு திரைக்கதை விறுவிறுன்னு ஒரு படம் இயக்க தெரிஞ்ச அவர் ரெண்டாவது பாதியில் எங்கே அவர் ஸ்டக்கானது எது ஏதுன்னே புரியல. வந்து ஒன்றுமே இதுவாகல. வந்து ரெண்டாவது இந்த உச்சபட்சமாக நான் இதில் தெரியுங்களா ரொம்ப இதுவாகிட்டேன் நான் நான் மட்டும் கிடையாது, வந்து ஆடியன்ஸே வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து தன்னுடைய தம்பிகளுக்காகவும் தங்கைக்காகவும் வந்து இருக்கிற தம்பியை வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து வயிற்றுலையும் முதுகலையும் சொருகிறாங்க வந்து கத்தியால். இதுதான் படம் பார்த்தவங்க பூரா வந்து என்ன காரணம் ஏது அதுக்கு சொல்கிற காரணம் வந்து தங்கச்சியுடைய கல்யாணத்துக்காக பணம் வாங்கிறதுக்காக ஒரு எதிர்கோஷ்டியில் போய் அந்த அந்த ரவுடி கோஷ்டியில் போய் சேர்ந்துடுறாங்களா. அது ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு பேரும் பயந்த தம்பிகளாகவே இருந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சீனில் வந்து பயமே இல்லாமல் ரெண்டு பேரும் குத்துறாங்க மாற்றி மாற்றி. தனுஷ் இருக்கா, தனுஷ் என்ன பண்ணியிருக்கலாம்னா ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன், தர்மதுரை ரெண்டு படத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து அவர் ரீமேக் பண்ணியிருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் அதை தான் சார் சொல்கிறாங்க, தர்மதுரை அதை ரீமேக் பண்ண மாதிரி தான் இருக்குது படம். தர்மம் அதில் உண்மையாகவே தர்மதுரை அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே ஜெராக்ஸ் மிஷினில் விட்டு வெளியே அப்படி அமைச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, அதில் சரண்ராஜ், நெல்கல் ரவி, ரஜினி, இதில் வந்து சந்தீப் கிருஷ்ணன், காளிதாஸ் ஜெயராம், காளிதாஸ் ஜெயராம், தனுஷ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. போங்க பண்ணிட்டு போயிருக்கலாமே வந்து இல்லை படிக்காதவன் பண்ணிட்டு போங்க. எவர் கிரீன் மூவி சார் ரெண்டுமே, ஒன்றா பண்ணுறது ஏதுன்னே தெரியாமல் இதுக்கு வந்து பாசிட்டிவாக விமர்சனம் பேசுங்க, பாசிட்டிவாக விமர்சனம் பேசுங்கன்ட்டு என்னத்தை பாசிட்டிவாக நம்ம வந்து இருக்கிறத பாசிட்டிவ். உண்மையிலேயே வந்து முதல் பாதி பார்த்த ரசிகர்கள் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க, ரெண்டாவது பாதிலாம் வந்து லாஜ் நியாயமான ஒரு விஷயம் வந்து நீங்கள் வெற்றிமாறனிடம் இத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, இதை வெற்றிமாறன் பார்த்துட்டு ஒரு நேர்மையான விமர்சனம் கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் மனசாட்சியை தொட்டு இதில் இந்த படம் ஓகோங்க பிச்சு வருத்தாட்டு தனுஷ் அப்படின்னு அவரை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். வந்து நமக்கு ஒன்றும் எந்த படைப்பு மீதும் ஒரு இதுவே கிடையாது கிடையாது. என்னால் இதற்கு முன்னால் தனுஷ் நடித்த அசுரன் படத்தெலாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும், ஆடுகளம் படம்லாம் வந்து எவர் கிரீன் மூவி, அதெல்லாம் வந்து ஆற்றுக்கிறதே கிடையாது. உண்மையிலே தனுஷ் வந்து ஆகச்சிறந்த நடிகர். உங்களுக்கு சன் பிக்சர்ஸ் வந்து 100 கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்கியிருக்குது, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு செலவு, ஏஆர் ரகுமான் தாங்க பாதி படத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு கூட இது பண்ணுறாரு. ஆக்சுவலாக இப்போ அதான் சார் நமக்கு அடுத்த ஒரு கேள்வி கேட்க வந்தேன். என்ன தான் திரைக்கதையில் அவங்க கொஞ்சம் அங்கங்கே கோட்டை விட்டுருந்தாலுமே படத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போய் கொஞ்சமாச்சும் ஆடியன்ஸை பல்சை பிடிக்க வச்சது ரகுமான் சார் அவரோட மியூசிக் தான் சொன்னோம். சார் மியூசிக் எப்படி சார் இருந்துச்சு? பிரம்மாதமாக மியூசிக் தான் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் செகண்ட் ஹாஃபில் எங்கெல்லாம் அப்படியே தொய்வாகுதோ அங்கெல்லாம் ரீரெக்கார்டிங்கில் பிஜிஎம்லேயும் வந்து ரகுமான் தூக்கி நிறுத்துறாரு அந்த படத்தை வந்து. ரகுமான் எவ்வளோ பெரிய பலம்ட்டு இந்த படத்தை தீய ஆரம்பிச்சது, குறிப்பாக அந்த எண்டில் வந்து அந்த சாங் வந்து நிற்குது இல்லைங்களா, அது அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் மாதிரி ஏதோ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குரூப்பை வந்து சமாதானம் பேச கூப்பிட்றேன்னு சொல்லி ஒரு எது, அதாவது காட்சிகள் வந்து ஜம்பாய் 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 போகுது, ஒரு கோர்வையாகவே இல்லை. நான் மட்டும் இல்லை படம் பார்த்த பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல, வந்து ரகுமான் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய யானை பலம். சார் திரைக்கதையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது எனக்கு கேள்வி என்னன்னா, இங்கே தனுஷ் அவர்களுக்கு ஒரு டைரக்டராக இது இரண்டாவது படம், முதல் படம் பவர் பாண்டி ஒரு ஃபீல் குட் மூவினால் அப்படியே அது பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அந்த டைமில் ரிலீஸ் ஆகி நல்ல ஓரளவுக்கு நல்லா ஓடி நல்லா இருந்துச்சு. ராயன் மீது எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுவும் தாண்டி தனுஷ் அவர்களுக்கு இரண்டாவது படம்னு நம்ம பார்த்தாலுமே செல்வராகவன், எஸ் ஜே சூர்யா இவங்க ரெண்டு பேருமே டைரக்டர்ஸ் ஒரு டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இவங்களுடைய பங்களிப்பு கொஞ்சமாக இருந்திருக்கணும் சார். எஸ் ஜே சூர்யாவாச்சு ஓகே நடிப்புக்காக கூட்டு வந்தேன், செல்வராகவன் அவருடைய அண்ணன், ஸோ அவர்கிட்ட இந்த கதையை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த செகண்ட் ஆஃப் பற்றி அவர் ஏதாச்சும் அவரோட இன்புட் அதெல்லாம் கொடுத்துருக்கலாம்ல சார், அங்கேயே ஒரு தவறு நடந்திருக்குன்னு பார்ப்பீங்களா? நீங்கள் அவ்வளோ கூட வேணாங்க. நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு எத்தனை முறை போட்டு பார்ப்பீங்க தெரியுங்களா? இல்லை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எடுத்து எடுத்து போட்டு பார்ப்பாங்க மானிட்டரில் பார்க்குறது தவிர பார்த்தீங்கன்னா எத்தனை முறை இங்கே செல்வராகவனே கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்கும்போது அவருக்கே தெரிஞ்சிருக்கு இல்லையா. செல்வராகவன் வந்து மிகச்சிறந்த இயக்குனர். நீங்கள் சொல்கிற மாதிரி எஜ்ஜே சூர்யா கூட அவர் அடுத்தடுத்து கால்ஷீட்டில் எங்கேயோ போயிருப்பார். வந்து ஒரு டைரக்டர் தனுஷ் சொல்கிறத சார் இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு ஓகே நம்ம வந்தாச்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து ஹைதராபாத் போனோமா அல்லது வந்து மும்பைக்கு போனோமா அவர் பரபரப்பில் இருப்பார். வந்து
நடிச்சு கொடுத்தமா ரைட் கிளம்பி மீதியெல்லாம் தனுஷ் பார்த்து வரும் டைரக்டர் பார்த்து வரும் அவருக்கு ஒன்றும் இல்லை. சில்வராகவன் அவருடைய அண்ணன், அவருடைய குரு, அவருடைய ஆசிரியர், அவருடைய அப்பா அம்மா எல்லாமே மேடையில் சொன்னார். சொன்ன மாதிரி அவர் பார்த்துருந்தா கூட அந்த படத்தை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பிரமாதமாக வந்து கரெக்ஷன் பண்ணி இதை வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பார். அது ஏன் இங்கே கோட்டை விட்டாங்கல்ல, இல்லை யாரையுமே அணுகவில்லையா தனுஷ், இல்லை இவங்க வந்து தனுஷ் பண்ணுறாரு நாம் ஏன் வந்து உள்ளே தலையிடணும் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு படம் உருவான பிறகு அந்த படத்தை கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 50 முறையாவது போட்டு வைப்பாங்க. இப்போ இவங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காதா, எனக்கு அதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. வந்து எப்படியோ சார் பல குழப்பங்களுக்கு இடையே இப்போ வந்து சோஷியல் மீடியா சைடு அது வேற ஒரு குரூப் ஏதோ ஏதோ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜென்யூன் ரிவ்யூவாக பப்ளிக் எடுத்தாங்க அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு படம் வந்து திரைக்கு வந்து ஒரு அதாவது ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சவுடனே அது வந்து ஹிட்டு அப்படின்னு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவில் திட்டமிட்டு அந்த படத்தை வந்து வெற்றி பெற வைக்கிற மாதிரி ஒரு செயல்கள் நடந்துட்டுருக்கே சார், ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதே சன் பிக்சர்ஸ் தயாரித்த ஜெயிலர்னு ஒரு படம், ஆரம்பத்தில் அந்த ஜெயிலருக்குன்னா தெரியுங்களா நெகட்டிவான விமர்சனங்களை பரப்பினாங்க. வந்து அது ரஜினி மீது உள்ள காழ்ப்புணர்ச்சினால அந்த படத்தை நான் ஹைதராபாத்தில் போய் பார்த்தேன். பார்த்து முடித்தவொடனே ஹைதராபாத்தில் தெலுங்கு வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் ரெண்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ் வெர்ஷனில் பார்த்தேன், கொண்டாடுறாங்க. நான் சொன்ன இந்த படம் இட்டுங்கன்ட்டேன், சூப்பர் ஹிட். இந்த படம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. 600 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் நிறைய இதுவான விமர்சனங்களாம் வந்துட்டு இருந்தேன். தைரியமாக சொன்னேன் நான், அந்த படம் அந்தளவுக்கு ரீச் ஆச்சு. அப்படி தான் எங்கே அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் சம்மந்தமான பேச்சு எங்கே போனாலும் இருந்தது. வந்து நீங்கள் வந்து அந்த அந்த பிஜிஎம்லேருந்து அந்த உக்கும் சாங்லேருந்து ரஜினி மோகன்லால் சம்மந்தமாக சிவராஜ்குமார் சம்மந்தமாக ஜாக்கி ஷெராப் இதெல்லாம் பேசப்பட்டது. இப்போ ராயன் சம்மந்தமாக நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு படத்தினுடைய வெற்றி ஆஹா ஓ அப்படின்றாங்களே அந்த வெற்றினாரா பொதுவாகவே என்ன தெரியுங்கன்னா, நீங்கள் ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, அந்த டீ கடையில் யாராவது ஒருத்தர் இது சம்மந்தமாக ஒரே ஒரு நபராவது பேசும் பேசிட்டாங்கன்னா அந்த படம் இட்டுங்க உண்மையாக வந்து. அப்படி எனக்கு தெரியல. ரெண்டாவது ஒரு விஷயம், இங்கே இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸை வந்து நீங்கள் பெருநகரத்தில் உள்ள அந்த விஷயம் அந்த வெற்றியை நீங்கள் வந்து கொண்டாடவே கூடாது. ஏன்னா சென்னையில் வந்து இன்றைக்கி ஒரு பீச்சுக்கு போகிறதோ அல்லது வேறு ஒரு பொழுதுபோக்கு இடங்களோ ரொம்ப கம்மி. பீச்சுக்கெலாம் போக முடியாது, மெட்ரோ ஸ்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது வந்து, அதுக்கு ஒரு பெரிய செலவு. அவங்களுக்கு இருக்கிற ஒரு சனி ஞாயிறு மிகப்பெரிய பொழுதுபோக்கு திரைப்படம் தான். அதனால் ஓகே என்ன தான் போய் பார்த்துருவோன்னு, நீங்கள் செங்கல்பட்டு தாண்டி இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கிறவன் தான் உண்மையான ரசிகன், அவன் தான் உண்மையான விமர்சகர் கூட. அதாவது கிராமப்புறம் வரைக்கும் அந்த படம் போய் ரீச் ஆகிருக்கும், போய் ரீச் ஆகிருக்கணும், கிராமப்புறம் வரைக்கும் பேசணும், அதுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகணும், அதுதான் உண்மையான வெற்றி. வந்து அது நான் கண் கூட பார்த்து இவங்க சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நான் இதுவாக பார்த்ததும் ஜெயிலர் மட்டும்தான் சார். பட் இப்படி இருந்தாலுமே அந்த சோஷியல் மீடியாவில் மீம் பேஜஸ் இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணுற செயல்கள் இருக்குல்ல சார், அதாவது அந்த பெய்டு ப்ரொமோஷனாக ஒரு குரூப் வந்து நிறைய சுற்றிட்டு இருக்குன்னு ஒரு டாக் இருக்கே சார், அதை பற்றி உங்களுடைய கருத்து அது என்ன தான் நீங்கள் சார்? ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த நீங்கள் வந்து ட்விட்டர் அப்புறமா வந்து இன்ஸ்டா இதெல்லாம் வந்து வெளியே எங்கே எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இது பண்ணிவிடுவாங்க வந்து, நீங்கள் தாங்க ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி எவ்வளோ பேருக்கு தெரியும் வந்து வர மவுத் டாக்கு. அந்த ஊரில் பேசிக்கிறவங்க அந்த தியேட்டருக்காரங்களை போய் விசாரிப்பாங்க தெரியுங்களா, அந்த பைக் டோக்கன் கொடுக்கும் எப்படிங்க இருக்குது படம் அப்படின்னு அவன் உண்மையாக கரெக்டாக சொல்லுவாங்க. அது அதுதாங்க, நீங்கள் சும்மா நீங்கள் வந்து இது பண்ணிட்டால் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு எப்போவுமே அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் வரும், அவங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் ஒரு படம் வெற்றியாக தோல்வியான்ட்டு நீங்கள் ஹைப் பண்ணலாம் வந்து, ஏன்னா 100 கோடி ரூபா பட்ஜெட்டு, தனுஷோடைய 50வது படம், அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தேவை வந்து இவ்வளோ காலம் இருந்தது இந்த படம். ஓகே திரும்பவும் சொல்கிறதுன்னா இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொன்னாங்களோ செகண்ட் ஹாஃப் சொல்லியிருந்தா இந்த படம் இட்டு ஒன் டைம் பார்க்கலாம். எப்படியோ சார் இத்தனை விமர்சனங்கள் நடுவில் இந்த ராயன் படம் ரிலீஸ் ஆகி இப்போ தொடர்ந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மக்களுடைய ஜென்யூன் ரிவ்யூவை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அவங்க அவங்களோட பண்ண அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ வரக்கூடிய நாட்களில் தனுஷே அவரோட அடுத்த படம் இப்போ வந்து நிலவுக்கு மேல் ஆசை அந்த படம் வேறு எடுக்கிறாரு, அது வேறு லவ் ஓரியன்டெட் சப்ஜெக்டாக இருக்கும், அது எந்த ஆங்கிளில் வரப்போகுது, அது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ஆஃப் கோலிவுட் நீ வெயிட் பண்ணிருக்குது, அது எந்த அளவுக்கு ரிஸ்ட்டில் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பல விஷயங்கள் பிறந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சார், வணக்கம்.